அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரு. பிரதேச செயலாளர் போன்றவர்களிடம் அனுமதி பெற்றுவிட்டதாக சொன்னார்கள். ஆனால் அங்கே அனுமதி பெறவில்லை. நான் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட கடந்த முறை இங்கே ஏற்பட்ட பிரச்சனைகளின் அனுபவத்தின் அடிப்படையிலே நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தொல்லியல் திணைக்களம், நாட்டினுடைய நல்லிணக்கத்துக்கு பந்தமான திணைக்களம், இந்த நிலையிலே நீங்கள் ஒரு பிரதேசத்திலே செய்கின்ற நிகழ்ச்சி திட்டங்களுக்கு முன் அனுமதி ஒன்றை மாவட்ட அமைப்பு குழு கூட்டத்திலே எனக்கு மாறப்போவது, அதற்கு எல்லாம் உடன்பட்டவர்கள் அந்த கமிஷன் ஒன்றை மறுக்காமல் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் அனுமதி பெற்றுவிட்டதாம் சொல்லி சொன்னபோது நான் அதிகாரிகளிடம் டிஎஸ்கிட்ட கேட்டேன், அங்க பெர்மிஷன் எடுக்கப்படை. அப்படியான ஒரு சூழ்நிலையில பொய்யான முறையிலே இங்கே ஒரு அகழ்வு பணி இடம்பெற இருந்தது. இந்த பணி ஒரு பௌத்த விகாரை, பௌத்த சிங்கள விகாரை ஒன்று அமைப்பதற்கான அடி ஒட்டியதாகத்தான் இடம்பெற்றது. இந்த நிலையிலே எங்களுடைய பிரதேச மக்கள், அரசியல் பிரதிநிதிகள் என்று பலரும் இங்கே திரண்டிருந்தார்கள். நாங்கள் திரண்டு இந்த அவர்களுடைய நடவடிக்கையில தடுத்திருக்கின்றோம். பின்னர் தடுத்த பின்னர் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் வெளியே சென்று விட்டார்கள், தங்களுக்கு இனி வெளியே சொல்வதற்கு பயமாக இருக்கிறது. போலீசார் துப்பாக்கியுடன் இங்கே பாதுகாப்பு, நீங்கள் போவதிலே என்ன பயம் என்று கேட்ட போது இல்லை அது என்று ஒவ்வொரு சாட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பின்னர் சொன்னார்கள், தங்களுடைய வாகனம் சர்வீஸுக்கு போய்விட்டதாக சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி நான் என்னுடைய வாகனத்திலே உங்களை பிரதேச சபையிலே கொண்டு சென்று நான் உங்களை பராமரிக்கிறேன் என்னுடைய என்று கூறி ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி சகல அவர்கள் கொண்டு வந்த அகழ்வு பணிக்கு கொண்டு வந்த ஆயுதங்களை என்னுடைய பிக்கப் வண்டியில் ஏற்றி பிரதேச சபைக்கு கொண்டு செல்ல முயற்சித்த போது பின்னர் தற்போது ஏற்றி பிரதேச சபை வாகனத்திலே அவர்கள் என்னுடைய பிரதேச சபைக்கு சென்றார்கள், அல்லது அவர்கள் தொழில் திணைக்களத்துக்கு சென்றார்கள், அவர்களை ஏற்றி அனுப்பிவிட்டோம். அடிப்படையிலே நாங்கள் இங்கே ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அரசாங்கத்தை நோக்கி இங்கே நடக்கின்ற காரியங்கள், இந்த சர்வதேச நாடுகளும் இதை தெளிவாக அனைத்து சக்திகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே சட்ட திட்டங்களுக்கு புறனாக எங்களுடைய இன நல்லிணக்கத்தை பாதிப்பதாக, எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் தொன்மையையும் அவர்களுடைய வரலாற்றையும் அளிப்பதாக பௌத்த சிங்களமயம் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர்
நிலாவரையில் ஒரு மர்மமான பகுதியிலே கிடங்கு ஒன்றை தோண்டி ஏதோ ஒன்றை புதைப்பதற்கு அல்லது விகாரையை புதிதாக கட்டுவதற்கு முற்பட்டிருப்பதாக ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதை உறுதிப்படுத்தியிருந்த வகையிலே மீண்டும் இன்றைய தினம் காலை தொல்பொருள் திணைக்களத்தினர் அரச அதிகாரத்தோடும் அரச பாதுகாப்போடும் வந்து அதே கிடங்கினோடு ஏதோ ஒன்றை புதைப்பதற்கு அல்லது விகாரையொன்றை அமைப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் தரப்பினரதும் மக்களதும் எழுச்சியோடு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிலாவரையில் மட்டுமல்லாமல் மாதிரியினுடையிலும் இதே வகையான விடயங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது திட்டமிட்டு தமிழர் தாயகத்தினுடைய வடகிழக்கு பாகங்களை சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது திட்டமிட்ட கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு பாகம். இதை தடுப்பதற்கு அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும். தமிழர் தாயகத்தை பாதுகாப்பதற்கு மக்கள் எவ்வாறு இந்த நிலாவரைக்கு அணிதிரண்டார்களோ அதே போல கிளிநொச்சி உருத்திரபுரீஸ்வரம் ஆலயத்துக்கும் திரள வேண்டும். வடகிழக்கிலே எங்கெங்கு ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் மக்கள் எழுச்சியாக மாறி இதை கட்டுப்படுத்தினால் மாத்திரம்தான் கட்டுப்படுத்தலாம். இந்த இடத்திலே இத்தோடு மூன்றாவது தரமாக இந்த தொல்லியல் திணைக்களம் இந்த அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே இந்த இடத்திலே அத்துமீறல்களை மேற்கொண்டிருக்கின்றது. கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு இந்த இடத்திலே படையினர் துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இது நிலாவரை கிணறு என்பது ஒரு பாரம்பரிய வரலாற்றை கொண்ட தமிழனுடைய தொன்மையை அடையாளத்தை கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு இந்த இடத்திலே இராணுவத்தினர் துப்புரவு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலாவரை கிணறு என்பது அதாவது யாழ்ப்பாணம் இந்த கோப்பாய் பிரதேசத்திலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அரண் சாதனம். அதைவிட மிக மிக முக்கியமாக இலங்கையிலே உலகத்திலே ஆழங்கண்டு பிடிக்க முடியாத ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கிடத்தை கொண்டிருக்கின்றது. ஒரு சுற்றுலா மையமாக உல்லாச பயணிகளையும் சரி வெளிநாட்டு பயணிகளையும் சரி இங்க இருக்கக்கூடிய சுற்றுலாவிலே ஒரு மிக சிறந்த ஒரு இடமாக இந்த இடம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு தனித்துவமான ஒரு பிரதேசத்திலே கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு இந்த இடத்திலே இராணுவத்தினர் துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே நாங்கள் இராணுவத்தை கேட்ட என்னத்துக்கு நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்று அவர்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியவில்லை. மழைப்பி போட்டு நின்றார்கள். இப்பொழுது தொல்லியல் திணைக்களம் என்ற பெயரிலே இராணுவத்தினர் ஏவுதலிலே அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே இந்த இடத்திலே வந்து அவர்கள் இந்த இடங்களை அகழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இங்கு ஒரு அரச மரம் இருக்கின்றது, அது இருந்துட்டு போகட்டும். அது இயற்கையோடு ஒன்றித்த மரம். ஆனால் இந்த மரத்துக்கு ஒரு மதத்தை திணிப்பதோ அல்லது இதற்கு கீழே ஒரு பன்சலை கட்டுவதோ இங்கே அகழ்ந்து விட்டு ஒரு பௌத்த எச்சம் ஒன்றை எடுத்து விட்டு இந்த இடம் பாரம்பரிய பௌத்தருக்குரியது என்றதை சித்தரித்து அதை திரிவுபடுத்தி இந்த வரலாற்றை மாற்றி இந்த இடத்திலே ஒரு பௌத்த கோயிலை கட்டி சிங்கள மயமாக்கல் பௌத்த மயமாக்கலுக்கு இந்த பேரினவாத அரசும் இந்த இராணுவமும் இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கக்கூடிய இராணுவத்தினுடைய ஒரு ஒரு திணைக்களமாக இயங்கிக் கொண்டிருக்கிற தொல்லியல் திணைக்களம் அது அகழ்வாராய்ச்சி திணைக்களத்திலே ஆக்கிரமிப்பு திணைக்களமாக இன்றைக்கு வடகிழக்கிலே அத்துமீறி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மண்ணை அபகரிக்க அவர்கள் படையெடுத்து வந்தார்கள். இதை அறிந்த இந்த பிரதேச இளைஞர்கள் இந்த பிரதேச சபை அரசியலாளர்கள் அத்தனை பேரும் இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த ஆக்கிரமிப்புக்கும் இந்த அத்துமீறலுக்கும் எதிராக குரல் கொடுத்து அவர்களை மரியாதையாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இந்த இடத்திலே அகழ்வார்கள் என்றால் மண்ணை தோண்டுவார்கள் என்றால்
मण अलो नो प्रदेश प्रदेश सभा की मुयान अल उड़न वर मुझे
எங்களுடைய பிரதிநிதிகள் அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுத்து இவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறார். தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com